ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையின் எஃப்சி விசஸ் ஹைதராபாத் எஃப்சியோட ஹீரோ ஐஎஸ்எல் சீசன் 8 மேட்ச் 5 ப்ரிவியூது. சென்னையின் எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்க போகுது, ஹைதராபாத் எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையின் எஃப்சியோட கீ பிளேயர் யாராக இருக்க போதா, ஹைதராபாத் எஃப்சியோட கீ பிளேயர் யாராக இருக்க போகிறா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சென்னையின் எஃப்சியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையின் எஃப்சியோட ஃபாரின் பிளேயர்ஸ்னே சொல்லலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கோர் பிளேயர்ஸ், இவங்க தான் சென்னையின் எஃப்சியோட ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். அவங்க அட்டாக்கர்ஸ் தான் சென்னையின் எஃப்சிக்கு பெரிய 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 கீயாக இருக்க போது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக்கர்ஸ் நல்லா பண்ணாலே சென்னையின் எஃப்சியோட டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லா பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக்கர்ஸ் ஓரளவுக்கு குவாலிட்டினே சொல்லலாம், நல்ல குவாலிட்டியான அட்டாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் சென்னையின் எஃப்சிக்கு ஜெயிக்க ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சியும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நல்ல நல்ல ஃபாரின் பிளேயர்ஸ், ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபாரினர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எடுகாசியா, ஓபிச்சே, இது மாதிரியான பிளேயர்ஸையும் வச்சுருக்காங்க. இது ரொம்பவே அவங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்தியன் கோர் பிளேயர்ஸ், அவங்கள்ட்டுமே நல்ல இந்தியன் கோர் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துலாம். அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-2-3-1 அப்படி தான் இருக்க போகுது. நம்மளோட கோல் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் கேத் தான் நம்மளோட கோல் கீப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 டிஃபெண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ், தீபக் தேவ்ராணி, ஸ்லவாக்கோ, ஜெரி, இதுதான் நம்மளோட 4 டிஃபெண்டர்ஸ். அப்புறம் நம்மளோட 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தாப்பா, ஏரியல் போசுவிக். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸ் அப்புறம் அட்டாக்கர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளோட மிட்ஃபீல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வளமிதி கோமன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விங்கர்ஸ் லான்சுவா, சாந்தே, ரஹீம் அலி. அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரைக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூகாஸ் இக்விஸ், அவர் தான் நம்மளோட ஸ்ட்ரைக்கர். இப்படி தான் சென்னை எஃப்சியோட லைனப் இருக்கும். நெஜம்லேயே இந்த லைனப் பார்த்தீங்கன்னா நல்ல லைனப்பாகவே இருக்கும். ஒரு அட்டாக்லேயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லவாக்கோ ஆகட்டும், தீபக் தேவராணி ஆகட்டும், நல்லாவே பண்ணியிருக்காங்க. தீபக் தேவராணி ஹீரோ ஹை லீக்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்லவாக்கோ ஒரு பெஸ்ட் டிஃபெண்டர் அந்த ஐஎஸ்எல்னே சொல்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சென்னையின் எஃப்சியோட பிளேயங்களை வந்து ஒரு தரமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைதராபாத் எஃப்சியோட லைனப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள கோல் கீப்பர் கட்டுமணி, அப்புறம் அவங்க டிஃபெண்டர்ஸ் யாரான பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மிஸ்ரா, அசீஷ் ராஜ், சின்சேனா சிங், ஜுவானன், இதான் இருக்க போது அவங்களோட டிஃபென்ஸ். நிஜம்லேயே ஒரு யங் டிஃபென்ஸாக இருந்தாலும் போன வருஷம் நல்லா ப்ரூவ் பண்ணாங்க. ஜுவானன் நல்ல ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னே சொல்லலாம். அதனால் இவங்க டிஃபென்ஸ் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. அவங்களோட மிட்ஃபீல்டர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஜோவோ விக்டர், வாலிச்சரன், நாசரி, எடு காசியா, யாசிர். அவங்களோட ஃபார்வர்ட்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஓபிஜே, அனிகேத் ஜாதவ். ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ், ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓபிசிக்கு. அனிகேத் ஜாதவும் நல்ல ஹீரோ ஐஎஸ்எல்ல பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் போன வருஷம் ஜம்ஷத்பூர் எஃப்சியில் இருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, அதில் ஒரு கோல் அடிச்சிருந்தாரு. அதனாலுமே அவருக்கும் ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. அதனால இவங்க லைனப்புமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது ரெண்டு லைனப்லையும். ஆனால் இந்த லைனப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, அந்த லைனப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எங்காகவும் இருக்காங்க, அதுதான் ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்குன்னே சொல்லலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசியாக நம்மளோட கீ பிளேயர்ஸ் யாராருன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட கீ பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வளமிதி கோமனுங்க, ரொம்ப ரொம்ப கீ பிளேயர். அவர் தான் மிட்ஃபீல்டில் சென்னை எஃப்சிக்கு பாலை ஹோல்ட் பண்ண போகிறாரு. அவர் ரொம்ப ரொம்ப கீ பிளேயராக இருப்பார் போகிறாருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் மறக்காமல் சென்னை எஃப்சியோட கீ பிளேயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹைதராபாத் எஃப்சியோட கீ பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாத்தோ ஓபிஜே, அவர் தான் அங்கே ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் டீமுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோல் கிடைக்கும். அதனால பார்த்தோட ஓபிச்சே இன்னும் ரொம்ப கீ பிளேயராக ஹைதராபாத் எஃப்சிக்கு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையின் எஃப்சிக்கு 51, ஹைதராபாத் எஃப்சிக்கு 49% கொடுக்குறோம். நீங்கள் மறக்காமல் உங்கள் ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட் பண்ணி, ஸ்டார்டிங் லைனை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கீ பிளேயரையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.